டிஎன்பிசி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட் அத்தனை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம கடைசியில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, நான் வந்து ஒர்க்கை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னொரு 10-15 நாள் கழிச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஏதாவது சர்வர் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து இன்று அல்லது நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சர்வர் கொஞ்சம் ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடலாம். இது வந்து எங்கே அப்லோட் பண்ணுறது நிறைய பேர் டவுட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசு கேபிள் டிவி இருக்கு இசேவை மையங்களில் தான் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய நபருக்கு வந்து இதனுடைய சரியான தகவல் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கூட இருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ரொம்ப வந்து கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்லோட் கொடுங்க. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கேபி எவ்வளோ எம்பியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து அப்லோட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டாக்குமெண்ட் அத்தனையுமே வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக தெரியும். அப்போ தான் வந்து அவங்க வந்து நீங்கள் சிவிக்கு போகும்போது வந்து அவங்க இது வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கொண்டு போகும்போது ரெண்டும் வந்து ஒன்றா மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து சிவி நடக்க போகுது. இதுதான் சிவியோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு உண்டான வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 2 குரூப் 4 வந்து 1 or 2 marks வந்து நிறைய பேர் வாய்ப்பை வந்து இழந்திருப்பீங்க. நீங்கள் வந்து மனம் தளராத வந்து அடுத்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 59 vacancy இருக்குது. நிச்சயமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேகன்சி நிச்சயமாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து குரூப் 2 சிலபஸ் தான். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான். நீங்கள் வந்து 2 விதமான காலையில் ஒரு எக்ஸாம் மதியானம் ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து 2 exam நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ங்கிறது ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். இது வந்து சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து குரூப் 2 லெவலில் வரப்போது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 35,000 மேலே வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா அடுத்து வர இந்த ஜெயிலர் ஜாப் வந்து நிச்சயமாக வாங்க முடியும்.